உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் நில விற்பனை தொடர்பான தகவல்களை இன்டர்நெட்டில் பெறுவது மிக கடினமானது. சில நாடுகள் இன்டர்நெட் நில விற்பனையை தடை செய்துள்ளது. அதேபோல வெளிநாட்டவர்கள் தங்கள் நாடுகளில் நிலம் வாங்குவதை சில நாடுகள் தடை செய்துள்ளது. சில நாடுகள் எந்த நாட்டை சேர்ந்தவரும் தங்கள் நாடுகளில் நிலம் வாங்கி பயன்படுத்த அனுமதிக்கிறது. அப்படி அனுமதிக்கும் நாடுகளில் சிறந்த 10 நாடுகளை பார்க்கலாம் வாருங்கள். அயர்லாந்து. அயர்லாந்தில் எந்த நாட்டை சேர்ந்தவரும் நிலங்களை வாங்கி பயன்படுத்தலாம். இதற்கு எந்த தடையும் அந்நாட்டு அரசு விதிப்பதில்லை. அயர்லாந்தில் நிலம் வாங்க பல மக்கள் போட்டியிடுவதால் அங்கு நிலங்களின் விற்பனை விலை மிகவும் உயர்வாக உள்ளது. அதே சமயம் அங்குள்ள விவசாய மற்றும் காலி நிலங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அயர்லாந்தில் மிக அதிக நிலங்களை பிரிட்டிஷ்காரர்களை வைத்துள்ளார்கள். அயர்லாந்தில் 1 ஏக்கர் நிலம் சுமார் 15,000 அமெரிக்க டாலர்களாக உள்ளது. மலேசியா. தென்கிழக்கு நாடுகளில் மலேசியா மட்டும்தான் வெளிநாட்டவர்கள் நிலம் வாங்க நேரடியாக அனுமதிக்கிறது. மலேசியாவில் 3 விதமான நிலங்கள் விற்பனைக்கு உள்ளது. 1, விவசாயம் செய்யவும். 2, வணிக ரீதியாக பயன்படுத்தவும். 3, வீடுகள் கட்டுவதற்கு ஏற்ற நிலங்கள். இந்த 3 விவசாய நிலம் மட்டும் குறைவான விலையில் நம்மால் வாங்க முடியும். ஆனால் அனைத்து விவசாய நிலங்களும் நல்ல நிலங்களாக கிடைப்பதில்லை. சில நிலங்களை நாம் சீர்படுத்த வேண்டும். அதே சமயம் இவ்வாறு நிலங்களை பெறும் பொழுது நாம் எதற்காக பெறுகிறோமோ அந்த காரணத்திற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ளதா என்பதை முதலில் கவனிக்க வேண்டும். உதாரணமாக விவசாய நிலங்களை நாம் பயன்படுத்துவதாக இருந்தால் விற்பனைக்கு ஏற்ற சூழல் அங்கு உள்ளதா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈரோப்பை சேர்ந்தவர்கள் கிரீஸில் நிலம் வாங்க மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள். மேலும் இந்த நாட்டில் வெளிநாட்டவர்கள் நிலம் வாங்க எந்த தடையும் இல்லை. இங்கு நிலம் வாங்க விரும்புபவர்கள் சட்ட ரீதியாக அணுகினால் நிச்சயமாக நல்ல நிலம் வாங்க முடியும். அதே போல நில வரியும் கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் எவ்வளவு செலுத்துகிறார்களோ அவ்வளவு தொகையே நமக்கும் விதிக்கப்படும். இத்தாலி. இத்தாலி மிகவும் பிரசித்தி பெற்ற நாடு. இத்தாலி மிக மலிவான விலையில் வைன் கிடைக்கும். இங்கு வைன் இல்லாத கடைகளை பார்ப்பதே மிகவும் கடினம். அதே போல மிக அருமையான உணவு பதார்த்தங்களும் நமக்கு கிடைக்கும். இத்தாலியில் நிலம் வாங்குவதற்கு யார் வாங்கலாம் யார் வாங்க முடியாது என்று சில கட்டுப்பாடுகள் உள்ளது. இங்கு அமெரிக்கர்கள் மற்றும் கனடாவை சேர்ந்தவர்களுக்கு இத்தாலியில் இல்லை என்றாலும் அவர்கள் இத்தாலியில் நிலம் வாங்கலாம். மேலும் இத்தாலி நாட்டுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் நாடுகளை சேர்ந்த மக்கள் இத்தாலியில் நிலம் வாங்க எந்த தடையும் இல்லை. இத்தாலியில் நிலத்தின் விலை அந்த இடம் அல்லது அந்த இடத்தின் வகையை பொறுத்து இருக்கும். ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவிற்கு உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். மேலும் அதிக முதலீட்டாளர்களும் வருகிறார்கள். ஆஸ்திரேலியாவில் தற்காலிகமாக இருப்பவர்கள் நிலம் வாங்க வேண்டும் என்றால் வெளிநாட்டு முதலீடுகள் என்ற முறையில் எந்த நாட்டை சேர்ந்தவரும் நிலம் வாங்கலாம். இவ்வாறு நிலம் வாங்க ஆஸ்திரேலிய அரசு சில வழிமுறைகளை கூறுகிறது. இதை பின்பற்றினால் நமக்கு ஏற்ற இடம் சட்ட ரீதியாக நமக்கு கிடைக்கும். மேலும் காலி நிலங்கள் மிக மலிவான விலையில் வாங்க முடியும். ஆனால் வீடுகளை வாங்குவதற்கு மட்டும் அதிக பணம் செலவாகும். அமெரிக்கா. அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் விவசாய நிலம் வாங்க எந்த தடையும் இல்லை. மேலும் அமெரிக்க அரசாங்கம் விவசாய நிலங்கள் விற்பனையை வெளிநாட்டவர்களுக்கு நேரடியாகவே செய்கிறது. ஏனென்றால் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பயன்படுத்த ஆள் இல்லாததால் இதை செய்கிறது. கனடா. கனடாவில் மிக அதிக நிலங்கள் பயன்படுத்தப்படாமல் உள்ளது. இந்த நிலங்களை ஒப்பந்த முறையில் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வெளிநாட்டவர்கள் கனடாவில் ஏக்கர் கணக்கிலான நிலங்களை வாங்கி பயன்படுத்த அனுமதி இல்லை. மேலும் இது குறித்து சட்ட ஆலோசனைகளை பெற்று வாங்கினால் நிச்சயமாக கனடாவில் நாம் நிலம் வாங்க முடியும். இருந்தாலும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்தை மட்டுமே வாங்க அனுமதி உள்ளது. மேலும் நாம் வாங்கிய அந்த நிலத்தில் தங்கி வருமானம் ஈட்டினால் கூடுதல் வரி நமக்கு விதிக்கப்படும். பிரான்ஸ்.
சொகுசு வாழ்க்கைக்கு பெயர் போன பிரான்ஸ் பலரது கனவு நாடாக இன்றும் உள்ளது. பிரான்ஸ் நாட்டில் வெளிநாட்டவர்கள் நிலம் வாங்க அனுமதி உண்டு. மேலும் பிரான்சில் கிராம பகுதிகளில் பல ஏக்கர் நிலங்கள் பயன்படுத்தப்படாமல் விற்பனைக்கு உள்ளது. மேலும் பிரான்சில் வீடு வாங்கவும் வெளிநாட்டு மக்களை அனுமதிக்கிறார்கள். நாம் நேரடியாக பிரான்சில் உள்ள ஒரு நில உரிமையாளரை அணுகினால் அவர் 2 மடங்கு அல்லது அதற்கு மேல் விலை சொல்வார்கள். அதற்கு பதிலாக உள்ளூரை சேர்ந்த சில ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்களை அணுகினால் நமக்கு சரியான விலையில் அந்த நிலங்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. பிரான்சில் வாங்கும் நிலங்களை நாம் தற்போது இருக்கும் நாட்டின் ஏதாவது ஒரு அடையாள சான்றை கொடுத்து நிலத்தை பதிவு செய்து கொள்ளலாம். ஸ்பெயின் மிக அதிக மக்கள் நிலம் வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஸ்பெயின் ஈரோப்பின் இதயம் என்பதால் தான். மேலும் இந்த நாட்டில் உள்ள நிலம் வெளிநாட்டவர்களுக்கு நேரடியாக வாங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு நிலம் வாங்கிய வெளிநாட்டவர்களுக்கு கோல்டு விசா வழங்குகிறது. மேலும் 8 லட்சம் அமெரிக்க டாலர்கள் ஸ்பெயினில் முதலீடு செய்பவர்களுக்கு ரெசிடென்சியல் விசாவும் வழங்குகிறது. போர்ச்சுகல் மிக அழகான தீவுகள் மற்றும் மலைகள் மற்றும் அமைதி நிறைந்த நாடு போர்ச்சுகல். இந்த நாட்டில் நிலங்கள் மிக குறைவான விலையில் கிடைக்கிறது. வெளிநாட்டவர்கள் வாங்க எந்த தடையும் இந்த நாட்டு அரசு விதிப்பதில்லை. இந்த நாடுகளில் எந்த நாடு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறதோ அந்த நாட்டில் நிலம் வாங்குங்கள், பயன்படுத்துங்கள்.